ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் வந்து மது விளக்கு அமைச்சர் கிடையாது, மது திணிப்பு அமைச்சர். மது எல்லா மக்கள் மத்தியிலும் திணிச்சிட்டு இருக்கிறார். குடிங்க, நல்லா குடிங்க, நல்லா குடிங்க. உங்களுக்கு நிறைய கல்யாணத்துல குடிச்சுக்கலாம், விளையாட்டு போட்டியில குடிக்கலாம், மாநாடு நடத்தினா குடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் மிஷின்ல காசு போட்டீங்கன்னா மிஷின்ல வரும், சாராயம் வரும். நான் பல முறை நான் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவரிடம் சொல்லிட்டு இருக்கிறேன், மது விளக்கு துறையில நல்ல சமூக உணர்வு உள்ள ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற அமைச்சர் வந்து அது சரி வராது. அவருடைய நோக்கமே நிறைய எல்லாரையும் குடிக்க வச்சு அரசுக்கு வருமானம் வரணும்னு அது ஒரு நோக்கத்தில் இருக்கிறார் அமைச்சர் அவர்கள். இவர் நிச்சயமா திமுகவுக்கு ஆட்சிக்கும் கெட்ட பேர் தான் வாங்கி கொடுக்க போறார். இதே வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு, இன்னும் அதிகமா கொடுக்க போறார். எச்சரிக்கை பல முறை நான் எச்சரிக்கை நான் முதலமைச்சர் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கும் நான் கொடுக்குறேன். நான் ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் குறிப்பா பெண்கள் மனசுல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கு. இந்த மதுவை ஒழிக்கணும்னு ஒரு உணர்வு இப்ப சமீபத்தில் நான் இப்ப தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு வர ஒரு இருக்கு உண்டாகி இருக்கு. அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில தான் சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள். காவல்துறையை கேட்டா டிஜிபி சொல்றாரு கள்ளச்சாராயம் இல்ல, இது விஷ சாராயம். என்ன வழக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? விஷ சாராயம், கள்ளச்சாராயம், இது வெற்று வேறமா? அதனால இப்ப பாத்தீங்கன்னா 23 பேர் தான் இறந்திருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தில். ஆனா அரசு விற்கிற சாராயத்தில் எவ்வளவு பேர் திரும்ப இறந்திருக்கிறாங்க? போன ஒரு வருஷத்துல 5 லட்சம் பேர். இதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஆனா திடீர்னு இது போன்ற சம்பவங்கள் வந்ததுனா இதுதான் பரபரப்பு. இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சு எல்லாம் மறந்தது, திருப்பி இயல்பா தான் இருக்க போகுது. இதுதான் யதார்த்தம், இதுதான் பிராக்டிக்கல். அன்னைக்கு ஒரு வாரம் பேசுவாங்க, அப்புறம் ரெண்டு அரசியல் கட்சி மூணு அரசியல் போராட்டம் பண்ணுவாங்க பேருக்குன்னு. யாரு பேருக்குன்னு போராட்டம் பண்ணுவாங்க.